வெல்கம் பேக் டு சென் டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ல டெவலப் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், அண்ட் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் பார்த்துட்ருக்கோம், சின்ன சின்ன எக்ஸசைசஸோட பார்த்துட்ருக்கோம். இதே சேனலில் ப்ரெசன்டென்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் ப்ரெசன்டென்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், சின்ன சின்ன எக்ஸசைஸும் இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக ப்ரெசன்டென்ஸஸ் 4 ப்ரெசன்டென்ஸஸை பற்றியும் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 4 டென்ஸஸை பற்றியும் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் இது. ஸோ இந்த அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி நல்லா தெரியும். இந்த டேபிளை பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 4 டைப்லையும் சென்டென்சஸ் இருக்குது, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 அதை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள், அதனுடைய சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் அந்த கிராமர் ரூல்ஸையும் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து எக்ஸசைசஸ் வரும், அதை பண்ணலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஃபர்ஸ்ட் லைன், ஹீ ரீட்ஸ் ஏ ஸ்டோரி. ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ரூல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட், அதாவது அந்த ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அது ஃபஸ்ட் வரும், ஹீ ரீட்ஸ் ஏ ஸ்டோரி. இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா, அதாவது ஒருமையாக வந்துச்சுன்னா, வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ரூல் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிறப்ப. இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஹீனா தமிழில் அவர் இல்லைனா அவன். ஸோ அவர் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் வெர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஹீ ரீட்ஸ் எ ஸ்டோரி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸ் அப்படின்னாலே நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிற சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி சேர்க்கணும் வெர்போட. ஹீ இஸ் ரீடிங் எ ஸ்டோரி, READING, ஹீ இஸ் ரீடிங் எ ஸ்டோரி. அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு செயல் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இமீடியட்டாக நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஹேஸ் இல்லைன்னா ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும், ஹாவ் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். இந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 டைப்ஸையும் கலந்தது தான் 4th டைப், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி ஹாஸ் பீன் ரீடிங் எ ஸ்டோரி. இப்போ தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். ஹீ ரீட்ஸ் எ ஸ்டோரி அப்படின்னா அவர் ஸ்டோரி வாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஹீ ரீட்ஸ் எ ஸ்டோரி, அவர் ஸ்டோரி வாசிக்கிறார். ஹீ இஸ் ரீடிங் எ ஸ்டோரி அப்படின்னா அவர் ஸ்டோரி வாசித்து கொண்டிருக்கிறார், நம்ம பார்க்குறப்ப அவர் வாசிக்கிட்டு இருக்கிறார். ஹீ இஸ் ரீடிங் எ ஸ்டோரி. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப அவர் வாசித்து முடிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த ஸ்டோரியை அப்போ தான் வாசித்து முடிச்சிருக்கிறாரு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறப்ப ஹி ஹாஸ் பீன் ரீடிங் எ ஸ்டோரி அப்படின்னா அவர் இந்த ஸ்டோரியை எப்போ இருந்தோ வாசிக்க ஆரம்பித்தார், இன்றைக்கும் வாசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் ரீட் பண்ணி முடிக்கலை, இனிமேலும் வாசிக்கிட்டு இருப்பார், ஃப்யூச்சர்லேயும் ரீட் பண்ணுவார். ஸோ ஒரு செயல் வந்து எப்போவோ ஆரம்பித்தது, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு, இது தொடரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் அவர் அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கேப்பே இல்லாமல் அப்படி அர்த்தம் கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை ரீட் பண்ண ஆரம்பித்தார், ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தார், இன்றைக்கி ரீட் பண்ணுறாரு, இனி ஃப்யூச்சர்லேயும் ரீட் பண்ணி எப்போ முடிப்பாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகும். மறுபடியும் தமிழ் மீனிங் சொல்கிறேன், அவர் கதை வாசிக்கிறார், அவர் கதை வாசித்து கொண்டு இருக்கிறார், அவர் கதை வாசித்து முடிச்சிட்டார், அவர் கதை வாசிக்க ஆரம்பித்தார், வாசிக்கிட்டு இருக்காரு, இன்னும் வாட்சு முடிக்கலை. இப்போ ப்ளூரலில் பாருங்கள், வி மேக் டிசைன்ஸ். இப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால, அதாவது பன்மையாக இருக்கிறதுனால வெர்போட எஸ் ஆட் ஆகலை. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப முக்கியமான ரூல் அப்படின்னு சொன்னேன், சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் ஆட் ஆகும். அதே இடத்துல ஹீ அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா ஹீ மேக்ஸ் டிசைன்ஸ் அப்படின்னு மாறும். இந்த இடத்துல வி அப்படின்னு நாங்கள் அப்படின்னு ப்ளூரலில் இருக்கிறதுனால வெர்போட எஸ் ஆட் ஆகலை, வி மேக் டிசைன்ஸ். கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுகிறப்ப வி ஆர் மேக்கிங் டிசைன்ஸ்,
We have made designs. இது வந்து present perfect tense. We have made designs. அடுத்து we have been making designs. இதுக்கு தமிழ் மீனிங் நாங்கள் டிசைன் மேக் பண்ணுறோம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸ், நாங்கள் டிசைன் மேக் பண்ணுறோம். வி மேக் டிசைன்ஸ். அதுக்கு அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பேசுகிறப்ப வி ஆர் மேக்கிங் டிசைன்ஸ், நாங்கள் டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாங்கள் டிசைன் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், வி ஹாவ் மேட் டிசைன்ஸ், நாங்கள் டிசைன்ஸ் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். வி ஹாவ் மேட் டிசைன்ஸ், இப்போ தான் முடித்தோம். லாஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எங்களுடைய வேலை டிசைன் மேக் பண்ணுறது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம், இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் ஃபியூச்சர்லேயும் நடக்கும். வி ஹாவ் பீன் மேக்கிங் டிசைன்ஸ், ஹாவ் பீன் மேக்கிங். இப்போ ஒரு எக்ஸசைஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அவர் எழுதுகிறார் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிராமர் ரூலை அப்ளை பண்ணணும். அதாவது சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கக்கூடாது. அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இதில் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அவர் அப்போ தான் எழுதி முடிச்சுக்கிறார், அவர் எழுதிவிட்டார். அடுத்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார், ஏற்கனவே ஆரம்பித்தவர், தட் இஸ் ஏற்கனவே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினார், இப்பவும் எழுதியிருக்கிறாரு, இன்னும் எழுதுவார் ஃபியூச்சரில், அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க, அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹீ ரைட்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹீ இஸ் ரைட்டிங், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹீ ஹாஸ் ரிட்டன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங். இதில் இந்த ரைட் அப்படிங்கிற வெர்பு செயலை குறிக்கும் வார்த்தை, எழுதுறது அப்படிங்கிற பொருள் கொண்டது. எப்போவுமே வெர்பு கற்றுக்கிறப்ப அதோடைய பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து மெமரைஸ் பண்ணிக்கிறணும். ஸோ ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், WROTE, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன், WRITTEN. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே வரும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸ்லையும் வரும். ஹேஸ், ஹாவ், ஹேட் இந்த மூணு வெர்புக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கோங்க. ஹேஸ் பீன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். சிங்குலரையும் கொடுத்துருக்கேன், ப்ளூரலையும் கொடுத்துருக்கேன். ஷீ டான்சஸ், சிங்குலரில் வர்றப்ப வெர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. தே டான்ஸ், வெர்போட எஸ் ஆட் ஆகலை, பிகாஸ் தே அப்படிங்கிறது ப்ளூரல் பன்மை. ஷீ இஸ் டான்சிங், தே ஆர் டான்சிங். ஷீ ஹாஸ் டான்ஸ்டு, தே ஹாவ் டான்ஸ்டு. ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணணும். இங்கே தே அப்படிங்கிறது ப்ளூரல் பன்மை, அதனால் தே ஹாவ் டான்ஸ்டு. அடுத்து ஷீ ஹாஸ் பீன் டான்சிங், இந்த இடத்துல பாருங்கள், ஷீ அப்படிங்கிறது ஒருமை சிங்குலர், அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ ஹாஸ் பீன் டான்சிங், தே ஹாவ் பீன் டான்சிங். இப்போ இந்த எக்ஸசைஸ் எழுதுங்க. அதாவது வெர்பு செயலை குறிக்கும் வார்த்தைகள் ரெண்டு கொடுத்துருக்கேன், பிரேக், டேக். பிரேக்கோட மீனிங் உடைக்கிறது, டேக்கோட மீனிங் எடுக்கிறது. இப்போ ஏ பாய், ஒரு பையன், அந்த ஏ பாயையும் பிரேக்கையும் சேர்த்து நாலு டைப் ஆஃப் ப்ரெசன்டென்சஸையும் எழுதுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், இது பன்மை ப்ளூரல், ஸ்டூடெண்ட்ஸையும் டேக்கையும் சேர்த்து சென்டென்சஸ் எழுதுங்க. சென்டென்சஸ் எழுதி பார்க்குறது நல்லது தான், அதை விட சொல்லி பார்க்குறது, பேசி பார்க்குறது ரொம்ப நல்லது, அது ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். வீடியோ பாஸ் பண்ணியிருக்கேன், அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர் வரும். ஏ பாய், பிரேக், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட டேக் அப்படிங்கிற வெர்பை சேர்த்துக்கோங்க. நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ், எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் ஏ பாய் பிரேக்ஸ் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள், வெர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அடுத்து கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப முக்கியம், சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், ஏ பாய் ஹேஸ் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், ப்ளூரல், ஹாவ் யூஸ் பண்ணணும். கடைசியாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸையும் பற்றி, தென் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.